ஹே ஃபேமிலி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம லைஃப் ஸ்டோரியோட பார்ட் டூ தான் வரப்போகுது. என்ன பார்க்குது, பார்ட் ஒன்ல ரக்ஷி மட்டும் இருந்தாங்க, நிரு இல்லை. இன்னைக்கு பார்ட் டூவில் வந்து நிருவும் சிந்தாமணி இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து 2003 வந்து ஸ்டார்ட்டோட நிப்பாட்டிட்டோம், மேரேஜோட நிப்பாட்டியாச்சு. இப்ப நம்ம மேரேஜ் கண்டினியூ பண்ண போறோம். நான் மேரேஜ் வந்து எனக்கு எப்போனா ஆகஸ்ட்ல வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம், அக்டோபர்ல நிச்சயதார்த்தம், நவம்பர்ல கல்யாணம். அந்த அக்டோபர் நவம்பருக்கு முன்னாடி இடையில நவம்பர்ல வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாளா 3 நாளா அவங்க வீட்டுல இருந்தோம். அப்ப போன போது என் மாமியார் வந்து நான் பெரியமான்னு கூப்பிட்டேன், நான் கட்டிக்கிட்டு வளர்ந்து அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அண்ணான் தான் சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு தெரியாது, அதாவது என்ன வந்து ஜாதி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கூடாது. கவனமுட்டு வந்து பொங்கனுக்கும் முறையில கொலக்கட்டிக்கும் தலையிலங்கிற மாதிரி குளம் வேறையா இருந்து கோயில் ஒன்னா இருந்தா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா, அது அண்ணன் தங்கச்சியா கூப்பிட்டு இருந்தா கூட சரி கவனம் முட்டில அப்படிதான் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி நிறைய நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. நான் அண்ணான்னு கூப்பிட்ட ஒரு ஆளதான் கடைசியா கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளைய பெக்க வேண்டியதாயிடுச்சு. சரி ஓகே, அதான் இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் 21 வந்து எனக்கு கல்யாணம், சாரி நவம்பர் 7 சாரி ஒண்ணுக்கு போயிட்டேன். நவம்பர் 7 என்னோட கல்யாணம், நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலத்துக்கு பக்கத்துல தத்தகரி முருகன் கோயில்ல தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து பொம்மை மாதிரி எனக்கு, நான் வயசுக்கும் வரல ஒண்ணும் வரல, ஒரு சீலையை கட்டி. அப்ப கல்யாணத்தும் போது குளிக்க போனா சோப் போட்டு குளிக்க கூடாது, ஷாம்பு போட்டு குளிக்க கூடாது. ஐயோ என்னை பண்ண டார்ச்சர் இவ்வளவுதான் இல்ல, குளிச்சேன் சோப் போட்டு குளிக்க என்னை விடவே இல்ல. அதான நம்ம கூட ஒண்ணு வச்சிருக்குமே. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுங்க, அதே தான் 3 நாள் குளிக்க வேணாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிட்டு லாரியில தூக்கி போட்டு போனாங்க. அப்படியே தூக்கி போட்டு போனாங்க தத்தகிரி முருகன் கோயில வந்து தாலி கட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் படிச்சது வந்து 6ஆம் கிளாஸ் அரையாண்டு பரிச்ச வரைக்கும் தான் நான் பள்ளிக்கூடம் போய், அரையாண்டு பரிச்ச கூட ஒன்னா என்ன போது சம்திங் எழுதுன்னு நினைக்கிறேன், எழுதுனா எழுதுனியான்னு கூட எனக்கு தெரியல. நான் உண்மையை சொல்லிடுறேன், கையெழுத்து போட சொன்னா கா வரமாட்டேங்குது, வி வரமாட்டேங்குது, சத்தியமா எனக்கு பேர் எழுதவே தெரியல. நீ எல்லாரும் கலாய்ச்சாங்க, உண்மையாலுமே எனக்கு எழுத தெரியல. நான் ஓபனா சொல்லிடுறேன், பேரே எழுத தெரியல, என்ன எல்லாரும் கலாய்ச்சாங்க. பொண்ணு பிள்ளை அதாவது எழுத தெரியலங்கிறதுல கையெழுத்து வந்து கைய வேர்த்து, நம்மள சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க, அந்த கையை வேர்த்து அந்த பதட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கையை வேர்க்குது, அதுல வந்து கையெழுத்து நல்லா வரல. பொண்ணு பிள்ளை கையெழுத்து அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனாங்க, ஒரு தாலி கொடியதான் மாட்டினாங்க. சூரிய சொல்ற மாதிரி மாட்டினாலும் தாலி அவனுக்கு மாட்டினாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு கீழே கூட்டினாங்க, சோறு போட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் திரும்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஓப்பனா நான் சொல்லணும்னா கல்யாணம் முடிச்சாச்சு, அதுக்கு முன்னாடியாவது அண்ணான்னு சொல்லி முகம் பார்த்து பேசிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கல்யாணத்துல வந்து எங்க அண்ணாவுக்கு விருப்பம் எனக்கு விருப்பம், எங்க அண்ணா வந்துட்டு எங்க அப்பாட்ட சண்டை போட்டாங்க. ஆனா எங்க அப்பா சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் அப்பா தான் என்னோட வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணது. கிரேஷன் அப்பா இல்லம்மா. அதுக்கப்புறம் திரும்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துருச்சு. கல்யாணம் தாலி கட்டி கீழே வரதுக்குள்ளே சண்டை வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு, இந்த சமாசம்லாம் எனக்கு தெரியாது. நிச்சய மோதிரம் போட்டது பாத்தீங்கன்னா அவங்க சொந்த காசுல போடல, ஓசு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு நிச்சய மோதிரம் போட்டு விட்டாங்க. திரும்ப கல்யாணம் முடிச்சோடனே அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பேசிக்க மாட்டோம், ஒரே வீட்டிலே இருப்போம் பேசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து கணவன் மனைவியை வாழ அனுமதிக்கவே இல்லை. 2003 கல்யாணம், 2004
2005 பாதி வரைக்குமே நான் சம்மதிக்கவே இல்லை. ஆக்சுவலாக 2004 மூணு முடிஞ்சிச்சு. 2004 நான் வந்து பீரியட்ஸ் ஆகலை. அந்த 2003 நான் ஆகலை, ஏன்னா நான் அந்த வயசுக்கு வரவே இல்லை. அப்புறம் எங்கிட்ட போய் நான் மாசம் மாசம் தூரம் ஆகுது, நான் ஆகவே இல்லை. அப்புறம் உடனே நான் மாசமா இருக்கேன், நான் முன்னாடியே வாழவே இல்லை. அப்புறம் எங்கிட்ட போய் மாசம் பாருங்க, ஊரே சொல்லிட்டாங்க, கவிதை நாலு தாண்டி இருக்கா, நாலு தாண்டி இருக்கா, நாலு தாண்டி இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் நாமக்கல்ல பார்த்தாங்கன்னா கரு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜிஹெச்ல. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, நம்ம எங்கடா வாழ்ந்தோம், கருவெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப சாயந்தமங்கலம் போனதுக்கு அதே போல ஆனதுக்கப்புறம் என்ன என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை தொடாத, இதை தொடாத, கல்லில் உக்காராத, இரும்ப தொடாத, நிலகல்ல உக்காராத, வட்டல் தனியா எப்படின்னா உடஞ்சி ஒழுகும் அந்த மாதிரி தட்டுல, அந்த மாதிரி தட்டுல எனக்கு சோறு கொடுத்தாங்க. ஓட்ட டம்ளர்ல தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க, பாய் இருக்கும், பாயில வந்துட்டு ஒரு பாய் போற கூட லென்த்தா இருக்காது, எல்லாம் இனுக்கு இனுக்கா பிஞ்சு போய் சுருண்டு போய் கிடக்கும். ஒரு போரு கிழிஞ்ச போரு தருவாங்க, தூரம் ஆயிட்டா அதில் தான் படுத்துக்கணும். 7 நாள் வரைக்கும் தொடக்கூடாது. ஆனால் சோறாக்கணும், குழம்பைக்கணும், வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் வந்துட்டு சோறு ஆக்குறதுனால குழம்பைக்கிறதுனால சோறு போட்டு கொடுக்குறது மட்டும் ஆகுங்க, மீதி எல்லா வேலையும் நான் செய்யணும். ஆனால் படுத்துக்கிறது மட்டும் ஒரு ஓரமாக ஆட்டு கொட்டாய் எண்ணெய் படுத்து வச்சிருவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த இடையிலேயே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் நானும் நாங்கள் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகிறதுனால அவர் தொடவே விடலை, என்னை அடிச்சிட்டாங்க. அடிச்சோடனே நான் கிளம்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். மார்கழி மாதம் ஐப்பசியில் கல்யாணம், கார்த்திகை மார்கழி மாதம் நான் வந்துட்டு நான் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற சம்பவத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு சொல்லாமல் பேசாமல் போயிட்டேன். போனதுக்கப்புறம் எல்லாம் கார் வச்சுட்டு வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் கேட்டு சொல்லாமல் வந்துட்டேன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிடுச்சுன்னா, ஓங்கி அடிச்சிச்சு, ஒரே அட்டி அடித்தோடனே வயலெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. செத்தாலும் பொழைச்சாலும் இனி உனக்கு அந்த வீடு தான், உனக்கு என்ன பெத்தவளாக இருக்கா, மாற்றாந்தாய் தான், அவனை வச்சு பார்த்துக்க மாட்டான், நீ அங்கே தான் போகணும்ன்ட்டாங்க. அப்புறம் நான் புளிவாதமாக நான் போகவே மாட்டேன்னா, அப்புறம் எங்கள் பெரியப்பா வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு எறும்பட்டியில் கொண்டு போய் எங்கள் பெரியப்பா கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அப்புறம் திரும்ப எங்கேயோ கூட்டு வந்தாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. நீ வேற ஒன்று ஏ நீ கிளப்பி விட்டுறது, லவ் ஸ்டோரி வந்தது அப்போ எப்போ 2002 அது மயிலாடுதுறையில் மாயவரம்னு சொல்லுவாங்க, இப்போதான் மயிலாடுதுறையை மாற்றிருக்காங்க. அப்புறம் திரும்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணுற அது இதுனாங்க, பண்ணிட்டு போங்க, எனக்கெல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப அவங்கள எனக்கு பிடிக்கலன்னு சொன்னோடனே என்ன சொல்லி, எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டேன், ஊர் உலகத்துக்கே தெரியும். உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்கள் கேட்டீங்களே பேய் கதை, பேய் கதை, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் புருஷன் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா, சேர்ந்து பிழைக்க மாட்டேங்கிறா, சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறா, இன்னும் சொல்லப்போனால் சேர்ந்து படுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு சாமியை பார்க்க, சாமி பேயோட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, போய் முடி எடுத்து கொடுங்குறாங்க. அப்புறம் நிறைய பூசாரிங்களை கூப்பிட்டு வராங்க, கோயிலை கூப்பிட்டு போகிறாங்க. கடைசியை வந்துச்சு பாருங்க, பெரிய டுஸ்ட்டு, எங்கள் சின்னாயோட பையனுக்கு காது குத்துணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலைக்கு போகிறேன். திருவண்ணாமலைக்கு போன உடனே ஒரு கிணத்துக்குள்ளே இறங்கி குளிக்க சொன்னாங்க, போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்தோடனே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார வச்சு உச்சி முடியை பிடிச்சிக்கிட்டாங்க. முடி எடுத்து கொடு, முடி எடுத்து கொடுங்க. நான் என்ன முடியை எடுத்து கொடுக்க, முடி எடுத்து கொடுத்தாதான் விடுவேங்கிறாங்க, மிரட்டுறாங்க, அடிச்சிருவேங்கிறாங்க, இப்படி பண்ணிடுறோம் அப்படி பண்ணிடுறாங்க. உடனே அவர் சொன்னார், இவளுக்கு வந்து 13 பேய் இருக்கு, செத்து போனேன், எவ்வளோ ஒருத்தன் தூக்க மாட்டிக்கிட்டானாமா, அதனால அவன் வந்து பிடிச்சிக்கிட்டான், எவ்வளோ ஒருத்தன் வந்து பிடிச்சா, கிளவி பிடிச்சிட்டா, அவ பிடிச்சிட்டா, இவ பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கடைசியாக கொண்டாந்து நிப்பாட்டினுங்க. 13 பேய், முடி எடுத்து கொடு அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணது, உச்சி முடி எடுத்து கொடு, அவங்களே சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த பேய் ஓட்டுறாங்க ஒரு ஆளு, அவன் பேய்க்குதான் போல, எடுத்து கொடு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடி எடுத்து கொடுத்தா, அந்த முடியை முடிச்சு போட்டு அந்த முடி இது என்னது புளிய மரத்துல வச்சு ஆணி வச்சு அடிக்கிறாங்க. இனிமே வந்து உங்களுக்கு பேய் இல்லை, நீங்க இனிமே புருஷ முன்னாடி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையிலிருந்து கூட்டு வந்துட்டாங்க.
கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப போக சொன்னாங்க, நான் போக மாட்டேன்ட்டேன். அப்புறம் மறுக்க இது என்னடா இவங்களோட பெரிய ரோதனையா இருக்கு, நீ அப்பயே விட்டுனா கண்டிப்பா இந்த ரக்ஷணி நிறுவனம் பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா நான் வேற ஒரு லைஃப கூட தேடி போய் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு இது பட்டிருக்க மாட்டேன். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு மருந்து வச்சுட்டாங்க, புருஷன் முன்னாடி நல்லா பழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எறும்புட்டிக்கு அந்த பக்கம் ரெட்டி பிட்டியா ஏதோ சம்திங் எனக்கு சரியா ஞாபகம் அங்க இது பௌத்தத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன ஊர் சொன்னாங்க, பௌத்தத்துல மருந்து எடுக்கிறாங்க, கவிதா கூட்டு போலாம்னு சொல்லிட்டு எங்க பெரியப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் ஐ மீன் ரெண்டாவது பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் என்ன வச்சிருந்தாங்க. அங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கும் போது இப்ப மருந்து எடுக்க கூட்டு போனா காலையில வெறும் வயிற்றுல எதுவும் கொடுக்க கூடாது, ஒரு ரெண்டு கடலை கொட்டையை மட்டும் உடைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு அவங்க கடலை கொட்டையை உடைச்சு கொடுத்தாங்க. அது அப்படியே முழுமனும் மெல்ல கூடாது, பல்லு விளக்க கூட ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பல்லு விளக்காம ஒண்ணும் பண்ணாம அந்த கடலை கொட்டையை மட்டும் முழுங்கிட்டு அந்த மருந்து எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க பெரியமா. கூட்டிட்டு போய் அந்த ஏதோ வச்சு வாயில இருந்து எழுக்கிற அப்படி ஒரு ஓசு மாதிரி பைப் மாதிரி வச்சு இழுத்தா கருப்பு கருப்பா வருது. வந்தோடனே மருந்தெல்லாம் வந்துருச்சு, இனிமே புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. எலி புழக்க மாதிரி இருக்குண்டா, கருப்பு கருப்பு வந்தோடனே இனிமே அவங்க புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. அது என்ன எனக்கு என்னடா தெரியும், அவங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போனாங்க தெரியல. அப்புறம் சொன்னாங்க அந்த மருந்து எடுத்தீங்கன்னா வயித்துல முடி முளைச்சிரும், வயிறு வலிக்கும், ஆள் செத்து போயிடுவாங்க, முடியாது சொல்லி அந்த மருந்து ஊதுனா நாளா மூணா வந்துச்சு. அப்புறம் அதை வந்து ஒரு பேப்பர்ல இருந்துட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் பொடி கொடுத்தாங்க, பொடி கொண்டுட்டு வந்து டெய்லி காலையில லெமனை புழிஞ்சு விட்டு வெறும் வயித்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நாள் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க பெரியப்பா இனிமே பிள்ளை வந்து பொழைச்சிக்குவா, புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியப்பா சொல்றாங்க. இப்படியே 2004 ஓடுச்சு. திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க அப்பா வந்து எங்ககிட்ட பேசுற, ஆக்சுவலா என்கிட்ட பேசுற கல்யாணம் மூச்சு கொடுத்தது அவங்கதான். எனக்கு என்னன்னு தெரியல, நான் செவனேன்னு கோழி பண்ணையில முட்டை பொறுக்கிட்டு இருந்தேன், ஜாதகத்தை தூக்கி கொடுத்து பார்த்து ஜாதகம் போய் பார்த்து எடுத்ததெல்லாம் வந்து எங்கேயுமே எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் எந்த ஒரு பொருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சொல்ல போனா அந்த ஜாதகம் செத்து போன ஜாதகத்தை எதுக்கு கொண்டுட்டு வரீங்கன்னு சொல்லி எல்லாம் தூக்கி போட்டாங்க. நாலஞ்சு இடத்துல பார்த்து அதுக்கப்புறம் அஞ்சு பொருத்தமோ என்னமோ இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை பிடிச்சி கட்டி வச்சாங்க. அப்புறம் திரும்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது தாயில இருப்பில்ல கட்டி வச்சா நம்மளோட இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன மைண்ட் செட்ல பண்ணாங்க தெரியல. ஆனா எங்க டேடி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் முடிச்ச உடனே இந்த மாதிரி உங்க மாமியெல்லாம் வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் இப்படி பேசினாங்க, இனிமே சின்ன தம்பி நாங்க ஆடுற ஆடுறதுக்குலாம் ஆடணும், இனி அவனை நான் பாத்துக்கிறேன், அவனை என்ன பண்றேன் பாரு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கொண்டாந்து அங்க விட்டாங்க. அங்க உடனே இன்னொரு பெரியப்பா வீட்டுல விட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அவங்க வீட்டுல தான் இருந்தேன், அவங்க வீட்லயே கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல இல்ல அவங்க உடனே நீ அங்கதான் போகணும் அங்கதான் இருக்கணும்ட்டாங்க. அப்புறம் எப்படி போனனே தெரியல. அப்புறம் போனேன், 2005 பிறந்துச்சு, 2005 பிறந்து அது அப்படியேதான் போச்சு. ஒண்ணுமே பெருசா எங்களுக்குள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷனோ பேசுறதோ எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டுல இருப்பேன், ஆடு மேய்ப்பேன், மேட்டு போடுவேன், கூட போய் பின்னுவேன், ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு சோறாக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கோம். இந்துக்கு இடையில வந்து ரெண்டு பேர்த்துக்கு சண்டை, ஒரு படுக்கலங்கிற சண்டையே தான் அதிகமா வரும். நான் சூடு வச்சுக்கதா சூடு வச்சுக்குவேன், தோசைக்கல்ல கையில் வச்சுக்குவேன், நிறைய எனக்கு நானே தண்டனை கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது அவங்கள அப்படிங்கிறதுனால எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி பாப்பா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மட்டும் இந்த லைஃப் ஸ்டோரி எடுக்கும்போது அன்னைக்கும் கால் வந்துச்சு, இன்னைக்கும் கால் வருது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா 2005 பாதியில வந்து ஒரு புயல் அடிச்ச மாதிரி என் மாமியாவே எனக்கு அப்படி மாறுவாங்கலாம் நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப கொடூரமாக புயல் அடிச்ச மாதிரி கொடூரமான ஒரு நரக வேதனையும் அனைத்தும் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் அனுபவிச்சேன். அந்த நரகமான ஒரு கொடூரமத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ரக்ஷணி, ரக்ஷணி வந்து 2006 நாலாவது மாசம் பிறந்தாங்க. அந்த கதையை சொல்லு. அந்த கதை நான் பிறக்கிறது இவங்க வயிற்றுல தரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. 3 ஆனோடனே அப்பெல்லாம் வந்து 3 90 ஆனாதான் டாக்டர் போய் பார்ப்பாங்க. இப்போ மாதிரிலாம் கிட்டு கிடையாது, அப்போ கை வச்சுதான் செக் பண்ணாங்க. முத்துலட்சுமி பழனிசாமி டாக்டர்கிட்ட தான் போனாங்க பரமத்தி ரோட்ல. அங்கே போய் செக் பண்ணும்போது கன்சீவ் தான்ட்டாங்க. ஆனால் உடனே சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு இடமே இல்லையே எப்படி கன்சீவ் ஆச்சு, உனக்கு வயசு என்ன அப்படின்னா இவங்க டக்குன்னு உடனே வந்துட்டு 18 19 வயசுன்னாங்க. அப்போ ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா 16
15 வயசு தான் அப்போ. அப்போ உடனே வந்துட்டு இல்ல இந்த வயசு. அப்ப அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், ஏன்ப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, இப்ப எனக்கு நடந்த கொடூரம் எனக்கு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து வீடியோல சொல்ல முடியாது. அதை நான் அவங்ககிட்ட சொன்னும் போது அப்ப நம்ம கேஸ் கொடுத்தலாம் நாங்க. அப்புறம் கேஸ் கொடுத்த என்ன யாரா போவாங்க, ஏன்னா எனக்கு அந்த வயசுல எதுவுமே தெரியாது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உங்க அப்பா தான் போவாங்க, ஏன்னா அப்பா தானே இருக்கு முக்கியத்துவம், அப்பா தான் போவாங்க, அப்புறம் தான் அவங்க கணவர் எல்லாருமே போவாங்க சொன்னி. எனக்கு அப்பா மேல கொஞ்சம் கண்மூடித்தனமான பாசம், அப்பான்னு சொன்னோன்னே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப என்ன பண்ணிட்டேன்னா, சரி விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க மேம் அப்பவே கூப்பிட்டு, பிள்ளைக்கு வந்து கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, பிளட் இல்லாம இருக்கு, இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு 9 மாசம் வரைக்கும் இந்த பிள்ளைய வயித்துல வளர்த்திட்டேன். அந்த 9 மாசம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தொப்ப கூட 9 மாசத்து வரைக்கும் குழந்தை வயித்துல இருக்கும் போது எனக்கு தெரியல. ஆக்சுவலா வயிறே இல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்க போனாலோ இல்ல மத்த பக்கம் போனாலும் கவிதா மாசமா இருக்குன்னு சொன்னா வயிறே இல்ல, பொய் சொல்லிட்டு ஏமாத்துறா, பொய் சொல்லிட்டு ஏமாத்துறன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் வந்து தூரம்ல, ஆனா வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க மாசமா இருக்காங்கன்ட்டு. அப்புறம் 9 மாசத்துல செக்அப் போகும்போது சொல்லிட்டாங்க, இல்ல இதுக்கு வந்து கவிதாக்க சர்ஜரி தான், சொல்றாங்க நீங்க ஜிஹெச் மாத்திக்கலாம் மாத்திக்கோங்க, இல்ல நீங்க சேலம் மாத்திக்கணும். நான் வந்து எங்க அப்பாவுக்கு சாதகமா, இல்ல நான் வந்து இங்க நாமக்கல் ஜிஹெச்லயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் ஜிஹெச்சுக்கு மாத்தி விட்டாங்க. இந்த டாக்டர் அம்மா வந்து அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. சரிண்ணா நாமக்கல் ஜிஹெச் மாத்திட்டாங்க. அப்புறம் பிறக்கிற டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா என்னால முடியல, கை வச்சு டார்ச்சர் பண்றாங்க சுகப்பிரசவத்துக்கு, என்னால சுத்தமா முடியவே இல்ல, நான் அழுகுறேன், நான் செத்தா செத்துட்டு போறேன் அப்படின்னு கோழிப்பணையில போய் முட்டையா பொறுக்குவேன். 13 நாள் லேட்டு இவங்க வந்து கொடுத்த டேட்டுக்கு 13 நாள் லேட் ஆகி பிறந்துட்டாங்க. உடனே என் மாமியார் வந்துட்டு என்னன்னா, நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல பிறக்க தலையே திரும்பல எப்படி பிறக்கும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவங்க 13 நாள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கூடம் உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சு, அப்படி சொல்லு இப்படி சொல்லு, ஒரு 10 டைம் மினிமம் 10 to 12 டைமாவது போயிருக்கும் இந்த மாதிரி பெயின் வந்துருச்சுன்னு போய் சொல்லியே என்னை சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க, சொல்லு சொல்லுன்னு அப்படியே சொல்லி போவோம். அப்புறம் அவங்க கை வச்சு பார்ப்பாங்க எதுவுமே. அப்புறம் லாஸ்டா பீடிங் வருதுன்னு சொல்லு கண்டிப்பா பாத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சொன்ன அவங்க உடனே கை வச்சு பார்த்து, ஏமா எந்த பிளட்டுமே வரல, ஏமா அப்படி போய் சொல்லுங்க, அவங்களே நரசி சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் எங்க மாமியார் இருந்தாலும் பள்ளிக்கூடம் உடஞ்சிச்சுன்னு சொல்லுனாங்க. ஃபைனலா உச்சகட்டமா போய் பண்ணிக்கூட உடஞ்சி சொன்னதுக்கு, ஆகாண்டா இல்ல சேல கேண்ட்ராக்கு எழுதி கொடுத்தோம்னா கேண்ட்ராக்லாம் வர முடியாது, செத்தாலும் படிச்சாலும் சரி நாமக்கல் ஜீவத்திலேயே சாவறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப போய் பார்ப்போம், கர்ப்பப்பையில தண்ணியில ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு புதன்கிழமை செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி நான் அடுத்த நாள் வியாழக்கிழமை, வியாழக்கிழமை 2 மணிக்கு ஏதோ சம்திங் சர்ஜரி ரூமுக்குள்ள கூட்டு போனாங்க. மயக்க டாக்டர் வரல, அன்னைக்கு சர்ஜரி கம்மிங்கிறனால பெருசா வரல, உள்ளாரையே கிடக்குறேன், ட்ரிப்ஸ் இறங்குது. முத நாள் இவங்க கொடுத்த டார்ச்சர்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து என் புருஷன் வந்து என்கிட்ட சண்டை போட்டா அப்படி, ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் சோறு இல்ல, வியாழக்கிழமையும் சோறு இல்ல, என்னால சாப்பிடவே முடியல, ஒரு நேரம் சோறு இப்படியே போயிடுச்சு. நல்லா என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா கிருகிருன்னு மயக்க வர ஆரம்பிச்சு. கரெக்டா 5 மணிக்கு மயக்க டாக்டர் வந்து ஊசி போட்டு 5:15 வந்து ரக்ஷுவை டெலிவரி பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து கொண்டு வந்து பிள்ளைய கையில குடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு அப்ப தெரியாது என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு. எனக்கு அந்த சில ஊசி போட்ட உடனே மயக்கம் வந்துட்டு ஃபுல்லா மண்டைக்கு ஏறிடுச்சு, ஏன்னா அந்த 3 நாள் சாப்பாடு இல்லாதனால ஃபுல்லா மண்டைக்கு ஏறிடுச்சு. மண்டைக்கு ஏறதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியல. அப்புறம் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி நைட்டு 11 மணி போலயா டைம் சரியா தெரியல, ஐசியூல இருந்து நார்மல் வார்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே எனக்கு இந்த கால் இல்லை கையில் இல்லை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது, யாராவது வந்தாங்கன்னா காலை வந்து இப்படி தான் வச்சிருக்க சொல்லுவாங்க, இப்படி இப்படி வச்சிருந்தா வலிக்கும், இப்படி வச்சிருந்தா காத்து போயிடும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன பண்ணு தெரியல, வர்றவங்களெல்லாம் கையெடுத்துக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு. அப்புறம் கடைசியாக வந்து எங்கள் பெரிய மாமி வந்து இவளை தூக்கிட்டு வந்து, கவிதை ஆசைப்பட்ட மாதிரியே ரெட்டச்சடை கட்டுறதுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு உன் ஆசைப்படி என்ன, ஏன்னா எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரெட்டச்சடை கட்டி பூ வைக்கிறது அவங்கள அழகு பார்க்கறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியை கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு முத்தம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நிறைய நடந்துச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ரக்ஷு பிறந்துட்டாங்க இந்த வீடியோவில். என்ன சரியா பண்ணுங்க.